திசைகள் இருக்கானோ, யாருக்கு திசைகள் உடலோ, எவன் சந்திரனி நட்சத்திரத்தில் இருக்கானோ, யாருக்கு சந்திர நட்சத்திரமும் உடலோ, எவன் வானத்தில் இருக்கானோ, எவனுக்கு வானம் உடம்போ, எவன் இருட்டில் இருக்கானோ, எவனுக்கு இருட்டு உடம்போ, எவன் ஒளியில் இருக்கானோ, எவனுக்கு ஒளி உடம்போ, எவன் எல்லா பூதத்திலும் இருக்கானோ, எவனுக்கு எல்லா பூதங்களும் உடம்போ, எவன் நம்ம மூச்சு காத்துல இருக்கானோ, எவனுக்கு இந்த மூச்சு காத்து உடம்போ, எவன் நம்ம சொற்கள் இருக்கானோ, வாயில் இருக்கானோ, எவனுக்கு இந்த வாய் உடம்போ, எவன் கண்ணில் இருக்கானோ, எவனுக்கு கண் உடம்போ, எவன் காதில் இருக்கானோ, எவனுக்கு காது உடம்போ, எவன் மனசில் இருக்கானோ, எவனுக்கு மனசு உடம்போ, எவன் தோல் இருக்கானோ, எவனுக்கு தோல் உடம்போ, எவன் விஞ்ஞானத்தில் இருக்கானோ, எவனுக்கு விஞ்ஞானம் உடம்போ. விஞ்ஞானம்னா என்ன, சயின்ஸ் தானே, நாலெட்ஜ் தானே அப்படின்னு நினச்சி போனாங்க. ஆனால் இந்த பிரகதாரண்ய உபநிஷத்துக்கு இந்த வரலாறு வருது. இந்த பிரகதாரண்ய உபநிஷத்துக்கு ரெண்டு பாடம் இருக்குது, காண்ம பாடம் மாத்தியந்தின பாடம்னு. இப்போ நாம் சொல்கிறது காண்ம பாடம், அதில் விஞ்ஞான திட்டம் இருக்குது, 19வது 20வது ஐட்டம் அந்த லிஸ்டில். அதே மாத்தியந்தின பாடத்தில் 20வது ஐட்டமாக இது 19 ஒரே மாதிரி வருது. 20 இந்த விஞ்ஞானங்கிற இடத்துல ஆத்மான்னு சொல்லியிருக்கு. அது இந்த விஞ்ஞானம் வந்து ஜீவாத்மா சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். யார் ஜீவாத்மாவுக்குள் இருக்கானோ, யாருக்கு ஜீவாத்மா உடலோ, யார் ரேதஸ்னு சொல்லக்கூடிய, அதாவது மறுபடியும் படைப்பதற்கு பயன்படக்கூடிய தாது, அதுக்குள்ளே இருக்கானோ, சீமன் அதுக்குள்ளே இருக்கானோ, யாருக்கு சீமன் உடம்போ, அவன்தான் சர்வாந்தர்யாமி அப்படின்னு 21 ஐட்டம் சொன்னான். இது என்ன புரிஞ்சுது, ஒன்றும் புரியல, நல்லா உபன்யாசம் பண்ணுறேன், அதான் பெஸ்ட். இது பிரகதாரண்ய உபநிஷத்து. சுபார உபநிஷத்துல ஒரு உபநிஷத்து, அந்த ஷரீரே நிகிதோ குகாயா அஜயேகோ நித்யா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, எல்லா சரீரத்திலும் இருக்கக்கூடியவன், பிறக்காதவன், எட்டானலாக இருக்கக்கூடியவன், எவனுக்கு பூமி உடம்போ, எவன் பூமிக்குள்ள இருக்கானோ, எவனுக்கு தண்ணீர் உடம்போ, எவனுக்கு எவன் தண்ணீருக்குள் இருக்கானோ, அப்படியே ஒளி காற்று ஆகாசம் மனசு புத்தி அகங்காரம் அறிவு பிரதானம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூலப்பிரதி நிலை, அப்புறம் யமன், இவர்கள் தான் எவருக்கு உடம்போ. ஏழு சர்வ பூத்தாந்தராத்மா திவ்யோ தேவஹா ஏகோ நாராயணா, எல்லாருக்கும் அந்தராத்மாவான நாராயணன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சுபார ஒரு இடத்துக்கு ஒரு இடத்து சொல்றோம். இதுலேருந்து என்ன புரியுது, தண்ணீர் நாராயணனுக்கு சரீரம், காற்று நாராயணனுக்கு சரீரம், ஆகாசம் நாராயணனுக்கு சரீரம், அது புரிஞ்சுதோ இல்லையோ, அது வரைக்கும் கிளியர் ஆகிடுது. ஆனால் இந்த வேதம் சொன்னதை எல்லாம் நாம் நன்கு விளங்கிப்பதற்காக, வேதத்தில் விளங்காத விஷயத்தை விளக்க வைப்பதற்காக சில டெக்ஸ்ட் உண்டு, அதுக்கெல்லாம் ஒவ்வொரு மனம்னு பேர். வேதம் புரியலன்னா ஒவ்வொரு மனத்தினுடைய துணையோட புரிஞ்சுக்கொள்ளணும்னு வியாசர் சொல்லியிருக்காங்க. உபபிரமணங்கள்ங்கிறது என்ன, இதிகாச புராணங்கள். அந்த இதிகாசத்தில் தலை சிறந்தது ஸ்ரீமத் ராமாயணம். அதில் ஜெகத் சர்வம் சரீரம் தே, உலகனைக்கும் எம்பெருமானே ஒரு குடல் அப்படின்னு மறுத்தவர் ராமனை பார்த்து சொல்கிறான் தேவன். அதே மாதிரி புராணத்தில் விஷ்ணு புராணம், எதம்பு வைஷ்ணவ காயா, இந்த தண்ணி இருக்கே அது விஷ்ணுவனுடைய காயம், காயம்னா உடம்பு, காயமே இது பொய்யலாம் காற்றடைத்த பையலாம் சொல்றேன், காயம்னாலும் உடம்புனாலும் ஒன்று சரீரம்னாலும், காயே நமாஜா மனசேந்திரியர்வா சொல்றேன். அதே மாதிரி தத் சர்வம் வை ஹரேகே தனுங்கிற இடத்துல எல்லாம் நாராயணன் தனு, தனுகுன்னாலும் உடம்பு அப்படின்னு சொல்றேன். தாலி சர்வாணி தத் வப்பு, எல்லாம் நாராயணனுடைய வப்பு, வப்புஸ்னா உடம்பு, தனுன்னா உடம்பு, காயம்னா உடம்பு, அந்த உடம்புக்கு என்னென்னலாம் சினாதி விஷயத்தோட அத்தனையும் சொல்லி விஷ்ணு புராணம் இவைகளெல்லாம் நாராயணனுடைய உடம்பு சொல்லி மனு மகனுக்கு எத்வைக்கிஞ்சமல்ல வேஷகன்னு வேதத்தை, வேதத்தில் மனு சொன்னால் அதான் மருந்துன்னு சொல்லி, அந்த மனு சொல்கிறார், சோபித்யாய சரீரா சுவாமி, தன் உடம்பில் இருந்து பகவான் உலகை படைத்தான் அப்படின்னு. ஆக இந்த உடம்பு இவைகள் எல்லாம் நாராயணனுக்கு உடம்பு அப்படிங்கிறது இத்தனை இடத்துல தெரியும். அதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், உடம்புனா என்னன்னு தெரிஞ்சா தானே புரியும், உடம்புனா என்னன்னு சொல்லணும், உடம்புனா என்ன, ஹவு டு டிஃபைன் பாடி, உடம்புனா பாடி தானே, உடல், உடலை எப்படி டிஃபைன் பண்ணலாம், எப்படி பண்ணி பார்க்கலாமா, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உடல்ங்கிறது என்ன,
அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். ஏன் உடம்பு உடம்புனா என்ன சுவாமி தான், ஏன்னா ஒரு டிக்ஷனரி பார்த்தா டிக்ஷனரியில் உடம்புனா என்ன சொல்கிறது, அது அசம்பிளி ஆஃப் லிப்ஸ், கை கால் கண் காது மூக்கு போன்ற உறுப்புகளுடைய கூட்டணிக்கு உடம்பு வகையா, கரெக்டானா? பாடி இஸ் ஒன் கன்சிஸ்டிங் ஆஃப் ஐட்டம்ஸ் லைக் ஹெட் ஃபீட் எக்ஸெட்ரா, இது உடம்புக்கு டெஃபினேஷன் ஆகிடுது. அப்படி தான் டிக்ஷனரியில் போட்டிருக்கு, ஆஸ்போர்ட் டிக்ஷனரியில் போட்டிருக்கு. சிறப்பாணி பாலாதிமயம் சரீரம் அப்படின்னு சொல்கிறான் பாஷ்யம் வந்து இது ராமானுஜி சென்டென்ஸ். வேர்டு உடம்புனா என்னன்னா கண்ணு கை காது இவைகளால் ஆனது உடம்பு அப்படின்னா அப்படி டெஃபினேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டான்னா ஆகலைன்னு நான் வந்தேன். ஏன்னு கேட்டால் பொம்மை இருக்கே, பொம்மையிலையும் கண்ணு காது கண் மூக்கல டால் இருக்கா இல்லையா, அது யார் போடணும், யார் போடணும், ஒட்டி சொல்லு நாராயணன் போடணும் ஆன்சர் கடைசி ஒரு போடணும், யாருடைய உடம்பு பொம்மையெல்லாம் யார் போடணும், அதில் கண்ணு காது மூக்கல உடனே உடனே பார்த்தா. அதனால என்ன பண்ணணும், உடம்பை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டுக்கணும், உயிரோடு கூடியதாக இருந்து கண்ணு காது மூக்கு இருந்தால் உடம்பு தப்பிச்சாயிடுச்சு, இப்போ பொம்மையெல்லாம் இங்கே உடம்பு இல்லைன்னு ஆகிடுச்சு. சிலாபுத்திரகாதி அதிவியாப்தி அதில் தப்பிக்கிறதுக்கு என்னவெல்லாம் பிராணாதிபத்தே சதி உயிரோடு கூட இருந்தார். இது வந்து சுவாமி பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தில் விலட்சணத்வாதிகரணத்தில் இந்த உடம்பை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கார். அதை நியாய சித்தாந்தத்தில் சுவாமி பிரமாணமும் விசாரிச்சார், ரெண்டு சேர்த்து வச்சு தான் சொல்கிறேன். ராமானுஜனும் சுவாமி தேசியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணி பெரிய விஷயத்தை கொடுத்துருக்கார், அது அந்த ராமானுஜன் கொடுத்த ஃபார்முலா, அது புரிஞ்சுடுத்துனா அப்புறம் ஒருத்தனும் குழப்ப முடியாது. அதுக்கு போய் இந்த கதையை எதுக்கு சொன்னேன்னா அப்போ தானே புரிஞ்சுத்தில சரீரம் இருக்க வியாக்கிய வந்தீர். இப்போ சரீரமாக என்னன்னு தெரியலையேன்னா அதுக்கு தான் இப்போ டெஃபினேட் போனோம். கண்ணு காது காய் மூக்குன்னு இருக்குன்னு சொன்னோம், அதில் உயிரோடு இருக்கச்சேன்னா உயிரோடு இருக்கச்சேன்னு சொன்னால் இறந்து போனவருடைய பாடியை சொல்கிறார், டெட் பாடி அவருடைய பாடிங்கிறார், அப்புறம் உயிரிழிய பாடின்னு சொல்கிறாள். ஏன்னா இப்படி சொன்னாலும் குழப்பிற, அப்படி சொன்னாலும் குழப்பிற அப்படின்னா, இன்னொருத்த சொன்னால் இந்த உயிரோடு இருக்கிறவாளுக்கு எதிர்க்கிறது உடம்புன்னா செடிகளுக்கு உயிர் இருக்குன்னு நாம் ஒத்துட்ருக்கோம். அப்போ செடிகளில் கண்ணுக்காது காயும் இல்லை, ஆகினால் அதுக்கு குழப்பம் எப்படி வரும், அதில் இந்த இந்த டெஃபினேஷன் சரிப்பட்டு வரும். இதுக்கு மேலே பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன்னா அதை காம்ப்ளிகேட் பண்ணார். உடம்புங்கிறது தெரியுமா, நாம் செஞ்ச புண்ணிய பாவங்களை அனுபவிப்பதற்கு பகவான் நமக்கு கொடுத்த ஒரு மீடியா உடம்பு. ஒரு ஜென்மத்தில் செஞ்ச புண்ணிய பாவங்களை அனுபவிப்பதற்கு இந்த ஜென்மத்தில் நமக்கு ஒரு மீடியம் என்று, ஆத்மா டைரெக்டாக அனுபவிக்க முடியாது, அது ஒரு மீடியம் அதான் பாடி அப்படி சொல்லுவோம் அப்படின்னு. இந்த கண்ணுக்காத உங்களை எடுத்தால் தான் நீ பிராணமாக அப்படின்னா அது கூட இன்னொன்றும் பண்ணணும், இந்திரியங்களும் இருக்கணும், அதில் மூச்சு உள்ள பிராணம் முதலிய பஞ்சவிதமான ஆயுள் பஞ்சவிதமான ஆக்டிவிட்டியை கொண்டிருக்கிற காற்று இருக்கணும், கேஸ் இருக்கணும், அதுதான் உடம்புன்னு சொல்கிறேன் நான். இல்லை இல்லை நான் இன்னும் பிரமாணமாக ஒன்று சொல்கிறேன் நான் ஒருத்தன், மண்ணு முதலிய அஞ்சு பூதங்களுடைய கூட்டமாகவும் இருக்கணும் உடம்பு. இப்போ உடம்புன்னா எப்படி இருக்கணும், பஞ்சபூதங்களுடைய கூட்டமாய் மூச்சு முதலிய பிராணாதி வாயுக்கள் சஞ்சரிப்பதாய், கண்ணு காது முதலிய இந்திரியங்களை உடையதாய், முன் பிறவியில் நாம் செஞ்ச புண்ணிய பாவங்களை அனுபவிக்கிறதுக்கு மீடியமாக இருக்கிறதுக்கு உடம்புன்னு பேர். எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ண உடம்பு எவ்வளோ சிம்பிள் மேட்டர், எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணியேன்னு சொல்கிறான் தான், இப்படி சொன்னால் தான் இந்த கண்ணு காதுக்கில் கேட்குற கேள்விலாம் இங்கே கேட்க மாட்டேன். அதுக்காக சொன்னான் உடனே இதுலேயே ஆபத்துக்கு நான் ஒருத்தன் பெருமாள் உடம்பு உண்டாயில்லையா, பெருமாள் உடம்பு உண்டா இல்லையா, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெருமாளுக்கு எவ்வளோ உடம்பு இருந்தால் இப்போ பட்டியல் வாசிருக்கு, தண்ணி உடம்பு காற்று உடம்பு எல்லாம் சொல்லியிருக்கு, அவருக்கு உடம்பு இருக்குன்னு தானே சொல்லியிருக்கு உபனிஷத்து. அப்போ பெருமாளுக்கு உடம்பு இருக்கு, ஏன்னா உடம்புங்கிறது புண்ணிய பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்த மீடியம்ங்கிறீங்க, பெருமாளுக்கு புண்ணிய பாவமே கிடையாது, அப்போ புண்ணிய பாவம் அனுபவிக்க மீடியமே வேண்டாம். அப்போ பெருமாள் உடம்பு எப்படி டிபேட் பண்ண, ஓஹோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும் மேட்டர். சரி போகிறது, பெருமாளுக்கு இந்திரியங்களை வச்சுட்டு ஒரு காரியத்தை அனுபவிக்கணும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு தான் கண்ணால் பார்க்கணும் காதால் கேட்கணும், பெருமாளை கண்ணாலையும் பார்க்க வேண்டாம் காதால், கண்ணாலையும் கேட்க முடியும் காதாலையும் பார்க்க முடியும், எல்லாம் ரெண்டும் தேவை.
அதனால அவருக்கு இந்திரியங்கள் தேவைன்னு சொல்றது தப்பு. அவருக்கு உடம்பு இருக்கு, அந்த உடம்புல இதெல்லாம் இருக்கணும் இந்த பர்பஸ் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா பெரும்பாலும் கண்டாலா இருக்கு விக்கிரகத்துலன்னு கேட்டால் அதை பத்தி அப்புறம் விசாரி சரி போகிறது. அவருக்கு இந்திரியங்களை வைத்துக்கொண்டு போக அனுபவிக்கிறதும் கிடையாது, கண்ணால் பார்த்தா அனுபவிக்கணும் கிடையாது. நமக்கு தான் பெருமாளுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டே இருக்கும். இப்போ நமக்கு வந்து கரண்ட் இருந்தால் தான் டிவி தெரியும், டிவி தெரிஞ்சால் தான் நம்ம கண்ணும் தெரிஞ்சால் தான் அந்த மேட்ச் பார்க்க முடியும். நமக்கு ஒரு சக்தி இருந்து வச்சுக்கோ, ஒன்றுமே இல்லாமல் மேட்ச் உள்ளே தெரிஞ்சுக்கிட்டு குசியாக இருக்கும். பெருமாளுக்கு அப்படிப்பட்ட தன்மை உண்டு ஒத்துக்கிறோம். அதனால் பெருமாள் உடம்புல இதெல்லாம் தேவையில்லை. இந்த பஞ்சபூதங்களால் அது பெருமாள் உடம்புன்னு சொன்னீங்கன்னா அங்கேயும் தகர. ஏன்னா உங்கள் புஸ்தகங்கள்லேயே பெருமாளி உடம்பு பூதத்தால் ஆனது இல்லைன்னு சொல்லியிருந்தா பூத சங்காதகம் தேகோசிய பரமாத்மனான். அதில் இந்த டெஃபினேட்டில் பெருமாள் உடம்பு வரமாட்டேங்குது. ஏன் சுவாமிப்படுத்துறீர், முதல்ல கண்ணுக்காது மூக்கெல்லாம் இருந்தால் தான் உடம்புன்னு சொல்லிட்டீர். அது உயிரோடு ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்கிறீர், அது உயிரோடு உள்ளவங்க இருக்கணும்னு சொல்கிறீர். ஆனால் பெருமாள் உடம்புன்னு மகரிஷி யாக்கியவர்கள் போட்ட பட்டியலில் இதெல்லாம் இல்லை. தண்ணீர் உடம்புனா தண்ணீரில் கண்ணு இருக்கா காது இருக்கா மூக்கு இருக்கா, இது பெருமாளி உடம்புன்னு தண்ணீரை சொன்னார். அதில் கண்ணு காது கால் போன்ற உறுப்புகளே இல்லையே, அதெல்லாம் பெருமாளி உடம்புன்னு யாக்கியவர்கள் சொல்லியிருக்காரு. நெருப்பு பெருமாளி உடம்புங்கிற நெருப்பில் கண்ணு காது மூக்கு இருக்காங்க. ஆனால் சில பேர் ஹோமம் பண்ணும்போது அப்படியே பெருமாள் மாதிரி சேவை சாய்ச்சார். அது வனவங்க பக்தியில் அப்படி சேமிச்சுக்கலாம். அதுதான் கண்ணு காது மூக்க பார்க்க முடியும். ஏதோ இருட்டே பெருமாளி உடம்பு அதுவே சொல்லியிருக்காங்க. இருட்டில் என்ன தெரியும், கண்ணு காது மூக்கு இருக்கு. இருட்டுங்கிற ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, அதுவே பெருமாள் உடம்புன்னு சொல்லுவாங்க. இந்த குழப்பமாக இருக்குது. ராமாஜிக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க. உபரிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணி பழகு. அவன் என்ன சொன்னால், இதெல்லாம் ஃபிகரேட்டிவாக சொல்லியிருக்கு, இதெல்லாம் பெருமாள் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஃபிகரேட்டிவாக சொல்கிறதுங்கிறது அவ்வளோ சரியான எக்ஸ்பிளேஷன் இருக்குது. சமாளிக்க முடியும்னா அப்படி சொல்லுவோம். என் மனைவியா, என் மனைவி அது ரொம்ப பைத்தியம் அப்படின்ட்டு அந்த அம்மா காலை ஊதிட்டு பைத்தியம் சொன்னாங்க. இல்லடி என்கிட்ட அவ்வளவு பைத்தியமா இருக்குன்னு சொல்றேன், இது சமாளிச்சுட்டோம். இது ஃபிகரேட்டிவா சொல்றேன் அப்படின்னா, இது நம்ம ஊர்ல ஒரு டிஸ்கஷன்ல ஃபிகரேட்டிவா சொல்லலாம். ஆனால் என்ன இது ஃபிகரேட்டிவ்னு வெரிஃபை பண்ண முடியும். அது பூசணிக்காய் வரதுன்னு சொல்றோம். பூசணிக்காய் நான் பார்த்துட்டேன், திருச்சி சொல்லி இந்த பூசணிக்காயை வாங்குமா, இந்த பூஜைக்காய் திருட்டி சுத்தம் வாங்க முடியாதுமா, அது இருந்தாலும் திருட்டி போயிடுந்தேன். அவ்வளோ குண்டா ஒரு மாமா வந்திருக்காரு அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பூசணிக்காய் குண்டா இருக்காருன்னு சொல்லிட்டு ஃபிகரேட்டிவ்னு ஏன் தெரியுதுன்னா, அவர் பூசணிக்காய் அவரை கட் பண்ணி கூட்டு பண்ண முடியாது, குழம்பு பண்ண முடியாது. ஆகையினால இவர் வந்து பூசணிக்காயின்னு சொன்னது, பூசணிக்காயில் உள்ள ஒரு தன்மை குண்டா இருக்கிறது இவர்கிட்ட இருக்கு, அதனால பூசணிக்காய் சொன்னோம்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ வேதத்திலேயே வச்சுட்டு தான் பெருமாளை தெரிஞ்சுக்கணும். அந்த வேதத்தில் ஃபிகரேட்டிவாக இருக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா வீக் ஆகிடும். அது ஆஸ் இட் இஸ் அந்த வார்த்தைக்குள்ள ஃபுல் பவரோட தெரிஞ்சுட்டா நல்லா. அதனால இந்த உபநிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ண ப்ரீ ராமானுஜ ஸ்காலர்ஸ் எல்லாம் சரீரம் என்றால் என்ன, சரீரம் போல அவருக்கு ரொம்ப நெருக்கம்னு சொல்றாங்க. அப்போ ஃபிகரேட்டிவாக அர்த்தம் சொல்றாங்க, அந்த அர்த்தம் சுவாரஸ்யப்படும். ஆனால் ராமானுஜருக்கு சொல்லுவார், ராமானுஜர் சொல்றார், லோகே சரீர சப்தகா கடாதி சப்தவதி ஏகாக்கார திரவிய ரீத விற்பி மனாசாதிதா. காதால் கேட்டு சிபாஷை பற்றி காதால் கேட்டாலே அது ஒரு கிருச்சம் அப்படின்னு சொல்ல பிராயசித்தா நிச்சய புண்ணியம் உண்டு. அதனால என்னால் அந்த இலவச இடத்து உபன்யாசத்தில் அதை சொல்லும் பாஷையால் பந்தி. லோகேஜ சரீர சப்தகா கடாதி சப்தவத் ஏகாக்கார திரவிய நிகத விற்பி மனாசாதிதா கிருமிகீட்ட பதங்க சர்பனர பசு பிரபதிஷு அத்தியந்த விலட்சணாக்காரேஷு திரவியேஷு அகௌண பிரயுஜ்யமானோ திருஷ்யதே. உலகத்தில் பார்த்துருக்கோம், குடம்னா அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு. குடம்னு சொன்னால் இது, உடல்னு சொன்னால் ஒரு எல்லாம் பண்ணுமா சார். குடம்னு சொன்னபோது ஒரு ஷேப், அதுவே சொம்புன்னு சொன்னால் மன்னார்வி சொம்பு அல்லது காலகம்பர சொம்பு கலசி சொம்பு ஏதோ ஒரு சொம்பு அப்படிங்கிறதுலாம் ஒரே ஷேப் இருக்கு. ஆனால் உடம்புங்கிறது ஒரே ஷேப் இருக்கா? ஏன்னா மனுஷ உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, குதிரை உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, பாம்பு உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, அதே மாதிரி புலி உடம்பு ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் பெருமானார் சொல்கிறார், எல்லாம் ஒரே ஷேப்லேயும் இல்லை. அது புழுக்கு ஒரு மாதிரி உடம்பு, பூச்சிக்கு ஒரு மாதிரி உடம்பு, பறவைக்கு ஒரு மாதிரி உடம்பு, பாம்புக்கு ஒரு மாதிரி உடம்பு,
மனுஷனுக்கு ஒரு மாதிரி உடம்பு, விலங்குக்கு ஒரு மாதிரி உடம்பு, அப்படின்னு பல பல ஷேப்பில் உள்ள இனத்தை எல்லாம் உடம்புன்னு சொல்றோம். அந்த உடம்புங்கிறத ஃபுல் சென்ஸில் தான் சொல்றோம், ஃபிகரேட்டிவாக சொல்றது இல்லை. ஆனால் எல்லாத்தையும் உடம்புன்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் என்கேம்பஸ் பண்ண முடிய ஒரு டெஃபினேஷன் பண்ணும். நான் கை, கண்ணு, காது, காலு, மூக்கு, வேலை, உடம்பு, உடையது உடம்புன்னு சொன்னால் பாம்புக்கு காரணம், பாம்பு உடம்புக்கு அது அப்ளிகபாக கையுடைய உடம்புன்னு சொன்னால் அது கரப்பாம்பூச்சிக்கு ஒத்து வர மாட்டேங்குது. கரப்பாம்பூச்சிக்கு உடம்பு இருக்குன்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம், அது உடம்பு. அதனால் இத்தனைக்கும் என்கேம்பஸ் பண்ண முடியாத ஒரு டெஃபினேஷன் உடம்புக்கு கொடுக்கணும். அந்த டெஃபினேஷன் உலக வழக்கில் சொல்லிடலாம், ஆனால் வேதத்தில் தண்ணீர் உடம்பு, காற்று உடம்பு, வானம் உடம்புன்னு சொல்லியிருக்கு. அங்கே கண்ணு, காது, மூக்கு போன்ற உறுப்புகளே கிடையாது. அத்தையும் என்கேம்பஸ் பண்ண முடியாத ஒரு டெஃபினேஷன் சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டமான மேட்டர். இதுதான் எம்பெருமானாருடைய கிரேட்டஸ்ட் விலாசம். எல்லாரும் ஃபெயிலான இடத்துல எம்பெருமானார் சக்சஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் சாதித்தார். அவர் சொன்னார், அதா அஸ்ய பிரவிற்த்தி நிமித்த வியவஸ்தாபனம் சர்வ பிரயோக ஆணுமுன்யேனைவ காரியம். அதில் உடம்பு என்பது என்ன என்று உலகத்திலே மக்கள் உடம்பு என்று சொல்வதையும், வேதம் உடம்பு உடம்பு என்று நாராயணனுக்கு வர்ணித்த பட்டியலிட்ட ஐட்டங்களையும் தோற ஐட்டங்களையும் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக, எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடியதாக உடம்புக்கு ஒரு டெஃபினேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ தெரியுதான் ராமாஜி எப்பேற்பட்ட இன்டலெக்சுவல், வெறும் புளியோர சம்பிரதாயம் இல்லை. திருநட்சத்துக்கு 10 கோடி புளியோர பண்ணினோம், வாடி அருளாள பெருமாளாருன்னு சொன்னோம் காட்டணும் அப்படின்னு ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்காரு. நம்ம வைஷ்ணவா இல்லையே, கொஞ்சம் படிச்சுட்டு தான் நினச்சிட்டு இருக்கிறவாள்லாம் இது வெறும் ரிலீஜன் சும்மா புளியோர தத்தியோனத்தோடு போயிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிட்டியபிள் கேரக்டர்ஸ். இதில் உள்ள இன்டலெக்சுவல் திக்கு யாருக்கும் கிடையாது. அது எம்பெருமானார் அந்த இன்டலெக்சுவல் தாட்ஸ் அவ்வளோ அழகாக கொண்டு வந்து இந்த உடம்பை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். எப்படி டிஃபைன் பண்ணுறது, எத்தனை டெஃபினேஷன் உள்ள டிஃபெக்டை பார்த்துட்டோம். ஆகையினால் அதுக்குள்ள நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டாங்க. அதாவது வைசேஷிக்கான்னு சொல்லக்கூடிய தார்க்கிகள் அவளும் உடம்பை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவாக இருக்கக்கூடிய இந்திரியங்களுக்கு இருப்பிடமாக இருப்பது உடம்புன்னா, அந்த மாமி 10 வருஷமாக கோமால படுத்துருக்கா அவங்க உடம்பு இருக்கா இல்லையான்னு கேட்டான். இன்ஆக்டிவாக இருக்கு இந்திரியம் என்ன பண்ணுறான், தலையை சுத்த வேண்டாம், அவளால் பண்ண முடியும். எல்லாரும் மாட்டிட்டா ஒரு இடத்துல புரிஞ்சுட்டு அவுட் ஆகிட்டான். அத்தனை பேருக்கு எம்பெருமானார் நான் சொல்கிறேன் டெஃபினேஷன் பாரு, இது ஒத்து வரதா பாரு, மூணு டெஃபினேஷன் கொடுக்குறேன். அறிவுள்ள ஒருவன், அவனால் அவன் இருக்கிற வரைக்கும் தாங்கக்கூடியதாய், அவன் இருக்கிற வரைக்கும் தாங்கக்கூடியதாக இருக்கிறது அவனுடைய உடம்பு அப்படின்னு சொல்லு. அறிவுள்ள ஒருவனால் அவன் இருக்கிற வரைக்கும் தாங்கப்பட்டிருப்பது அவருடைய உடம்புன்னு சொல்லுவேன். சார்பா என்ன ப்ராப்ளம், நம்ம உடம்பு நாம் இருக்கிறதுக்கு தான் தாங்கணும், நாம் போனால் 4 பேர் தாங்கணும். ஏன்னா நாம் இருக்கும் வரை நம்மால் தாங்கப்படுறது நம்ம உடம்பு. கண்ணு காது மூக்கெல்லாம் விட்டுடுவோம் இல்லைன்னா, இது குதிரைக்கும் சரி, குதிரையினுடைய உடம்பு குதிரையினால் அது இருக்கிறது தான் தாங்கணும். ஆகையினால ஆனால் அறிவுள்ள ஒருவனாலே சொன்னார். எதுக்கு சொன்னார்னா, அது அறிவுள்ள ஒருவன்கிறது இந்த உடம்பு அவனால் தாங்கப்படுறது, அவன் இப்போ உட்காரணும் நிற்கணும் அப்படின்லாம் நினச்சி இருக்கிறனால கைட் பண்ணப்படுறாங்க. அதனால் அறிவுள்ள ஒருவனாலே அவன் உள்ளவருக்கும் தாங்கப்படுவது உடம்புன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்து அதை இன்னொரு டெஃபினேஷன் ஆட் பண்ணினார். அது என்னன்னா, அறிவுள்ள ஒருவனால் அவன் இருவருக்கும் அவனால் தாங்கப்பட்டு அவனால் இயக்கப்படுவது அவனுடைய உடம்பு. நம்ம உடம்பு நாம் தாங்குறோம், நாம் இருக்க வரைக்கும் நாம் இயக்கிறோம். அப்படி போ, இப்படி கை தூக்கணும் காலை தூக்கணும்னு வச்சா மற்றவர்களால் அப்படி இயக்க முடியாது. பையனை பார்த்துட்டே அங்கே நில்லுன்னா உனக்கு வேறவே இல்லை டேடி அப்படின்னு உட்காந்து அவனை நம்மளால் அப்படி இயக்க முடியாது. நம்ம கை அப்படி சொல்லாது, முடியாதுன்னு சொல்ல சில சமயம் மாட்டேங்கிறது, பேராலிசிஸ் வந்தால் வியாதி வந்தால் நார்மல் கேட்டுட்டில் நம்ம சொல்கிறபடி கை தாக்கி. ஆகையினால நம்ம உடம்பு நம்மால் தாங்கப்பட்டு நம்மால் இயக்கப்படும். இயக்கிறவனுக்கு அறிவு இல்லாமல் இயக்க முடியாது.
இப்போ தூக்கணும்னு அறிவால் நினைக்கணும். அதனால் அறிவுள்ள ஒருவனால் தாங்கப்பட்டு அவனால் இயக்கப்பட்டு இருப்பது உடம்பு. இப்போ பாம்புக்கு உடம்பு இருக்கேன்னா அது கூட ஒரு ஆத்மா இருக்கு, அதுக்கு ஒரு அறிவு இருக்கு, ஒத்துக்கணும். இல்லைன்னா புருஷன் சீருமாது, அதனால அதனால் அந்த உடம்பு தாங்க முடியும். கரப்பாம்பூச்சி அதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அதுக்கு அறிவு இருக்கு, அந்த கரப்பாம்பூச்சி உடம்பு அதெல்லாம் தாங்கும். ஆகையினால அறிவுள்ள ஒருவனால் தாங்கப்பட்டு அவன் இருக்கும் வரை அவனால் இயக்கப்பட்டிருப்பது என்னுடைய உடம்பு. ஓகேயா? இப்போ எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. எங்கே சால்வ் ஆச்சு? தண்ணி. பகவான் நாராயணனுக்கு காற்று உடம்பு, பகவான் நாராயணனுக்கு நெருப்பு உடம்புன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து தாங்கணும். இதே தான் நாராயணன் அறிவுள்ள ஒருத்தர், அவரால் தாங்கப்படுறது, அவரால் இயக்கப்படுறது. அது மட்டும் இல்லை, அவருக்கு குளோரிஃபிகேஷன் கொடுக்குது. எஸ் ஏ சேதனஸ் எதவஸ்தம் திரவியம் யாவத் சத்தம் அசேஷதானும் தத் அசே சரீரம் அப்படின்னு போடுங்க. ஒருத்தரோட உடம்பு இருக்கு, அந்த உடம்பு அவருக்கு குளோரிஃபை பண்ணாமல் குளோரிஃபிகேஷன்னா அந்த முன்னாடியும் சொல்லிட்டேன் உங்களுக்கு, சேஷம் சேஷம்னு அடிக்கடி சொல்கிறோம். சேஷம் தான் என்ன இருக்கும், இது ரொம்ப நாளாக சொல்லியிருக்கோம். அவருக்கு இவர் சேஷம், நாம் பெருமாளுக்கு சேஷம், ரொம்ப நாளாக சொல்கிற மாதிரி நம்ம சம்பிரதாயத்தில் சேஷங்கிற வார்த்தை இல்லாமல் காலக்ஷேபம் பண்ணவே மாட்டார். சேஷம்னு பெருமாளை சேஷிக்கணும், நம்ம சேஷம் தரும். சர்வசேஷியான பகவானுக்கு சர்வவித சேஷம் ஒன்று சொல்கிறோம். சேஷம்னா என்ன அர்த்தம்னா, சேஷம் என்பது இன்னொருத்தருக்கு மேன்மைப்படுத்துவதற்காக ஏற்பட்ட பொருளுக்கு சேஷம். பெருமாள் தனக்கு மேன்மை உண்டாவதற்கு நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். நாமெல்லாம் வந்து ஜாயின்னு சொன்னால் தான் பெருமாள் இருக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன், லைட்டர் சென்ஸில். அதனால் பெருமாளுக்கு நாம் சேஷம், அதே மாதிரி உடம்பு நமக்கு சேஷம். நம்ம குளோரி கொடுத்துற நம்ம உடம்பு தான், என்ன பர்சனாலிட்டி சார் சொல்ல வச்சுக்கல, நாம் இருக்கோங்கிற நம்ம உடம்பு தானே காண்பிக்கிறது. ஜீவாத்மா மட்டும் தனியாக இருக்கிறதான. ஆகையினால ஒருவனால் தாங்கப்பட்டு அவனால் இயக்கப்பட்டு அவனுக்கே சேஷமாக இருப்பது அவனுடைய உடம்பு. இப்போ காற்று இருக்கு, காற்று நாராயணால் தாங்கப்பட்டு நாராயணனால் டிசம்பர் மாதம் மெட்ராஸில் வார்த்தா போயிடும் அடிக்கணும்னு இயக்கப்பட்டு நாராயணனுக்கு மேன்மை கொடுப்பதாக காற்று. இப்போ உலகத்தினுடைய எல்லா நாராயண குடம் எடுத்தால் இதுதான் உடம்புக்கு டெஃபினேஷன். இது ராமாஜர் கண்டுபிடிச்ச கொடுத்த. இப்போ என்ன இதனால என்ன என்ன குழப்பமெல்லாம் இந்த ஃபார்முலாவில் தீர்றதுன்னு மேலே பார்ப்போம். ஆகையினால இது மூணு டெஃபினேஷன் என்னமா நான் கொடுத்தேன் சுவாமி தேவி, இந்த மூணுத்துலேருந்து டெரைவ் பண்ணி ஃபோர்த்து டெஃபினேஷன் வச்சுக்கோங்க. அது என்னன்னு கேட்டால், அவரை விட்டு தனித்திருக்க முடியாததாக இருப்பதும். நம்ம உடம்பு நம்ம விட்டு தனிச்சிருக்காது, சுவாமி போனப்புறம் உடம்பு வச்சுக்க மாட்டான், தூக்கி தள்ளி விட்டுவா சீக்கிரமா. அமெரிக்காவில் உள்ள இருந்தாலும் உடம்பு பெட்டியில் கூட்டு வைப்பாங்க. அதாவது உடம்பு நம்ம விட்டு தனித்திருக்கப்படும். இது இந்த மூணுலேருந்து டெரைவ்டு தான் சொல்கிறார் சுவாமி தேசியம். பெரிய அழகான விஷயம், இப்பேற்பட்ட உடம்பு அப்படின்னு டெஃபினேஷன் எம்பெருமானார் கொடுத்தார். இதை தெரிஞ்சுட்டதுனால எல்லா ப்ராப்ளமும் சால்வ். எப்படி சால்வ் ஆகும் அதுவா? இவ்வளவு பொண்ணா புரியலை. எப்படி பகவான் எந்த ஒரு அறிவுள்ள ஒருவனுக்கு அவனாலே தாங்கப்பட்டு அவனாலே இயக்கப்பட்டு அவனை விட்டு தனித்திருக்க முடியாதா, அவனுக்கே சேஷமாக இருப்பது அவனுடைய உடம்பு, ரொம்ப குழப்பமாக இருக்குதுன்னா எங்கள் எம்பெருமானார் சொல்றது சுருக்கமாக சொல்கிறேன் கேட்குறியான தேசியம் என்னன்னா, இது உடம்பு இது உடம்பு இல்லைன்னு கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதில் உடம்புங்கிற கிளாசிஃபிகேஷனில் எம்பெருமானையும் அவருடைய அறிவும் தவிர மீதியெல்லாம் உடம்பு. புரியல என்ன விஷயம் கேட்டால், அறிவுள்ள ஒருவனால் தாங்கப்பட்டு அவனால் இயக்கப்படுத உடம்புன்னு சொல்ல முடியும். அவனுடைய அறிவு அவருக்கு உடம்பான்னு ஒரு கேள்வி இருக்கும். அவனுடைய அறிவு அவருக்கு உடம்புன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவனையே அழிக்கப்படுத்து அறிவு தானே பயன்படுது. அதெல்லாம் அவனுடைய அறிவு அவருக்கு உடம்பாக. அதே மாதிரி இறைவன் நாராயணன் அவருடைய அறிவு அவருக்கு உடம்பாக. அதனால் நாராயணன் நாராயணுடைய அறிவு நீங்களாக, மீதியெல்லாம் உடம்பு. ஏன்னா மீதியெல்லாம் நாராயணனால் தாங்கப்பட்டு நாராயணனால் இயக்கப்பட்டு நாராயணனை மட்டும் தெரிஞ்சுக்க முடியாமல் நாராயணனே சேஷம். ஆகையால் பாடி அப்படிங்கிற கிளாஸுங்கிட்ட எல்லாம் வந்துடும். நம்ம ஆத்மா, ஆமாம் சுவாமி, நம்ம ஆத்மாவும் நாராயணால் இயக்கப்பட்டு நாராயணால் தாங்கப்பட்டு நாராயணன் விட்டு தெரிஞ்சிருக்க முடியாது, அதாவது நாராயணனுக்கே சேஷமாக இருக்கிறதுனால நம்ம ஆத்மாவும் நாராயணனுக்கு பாடி. இந்த டெஃபினேஷன் படி, இந்த டெஃபினேஷனில் ஒரு வேடிக்கை என்ன இருக்குன்னா, பாடிக்கு அறிவும் இருக்கலாம் அறிவு இல்லாமல் இருக்கலாம். ஆமாம், நம்ம ஆத்மா அறிவோடு கூடிய பாடி ஆயிடுனாலே, ஆனால் பாடி உடையவருக்கு அறிவு இருக்கணும்.
சுவாமி குழப்பிட்டு உன் உபன்யாசம் நல்லா இருக்கும் போனா கொண்டு வந்தோம் மட்டும் இன்சப்படி விட்டுறேன். இல்லை இல்லை, கொஞ்சம் யோசிப்பாத பெரிய விஷயம் இல்லை. நம்ம உடம்பு நாராயணனுக்கு, நாம் நாராயணனுக்கு உடம்புல சந்தேகம் இல்லை. ஏன்னா நாம் நாராயணனால் தாங்கப்படுறோம், நாம் நாராயணனால் இயக்கப்படுறோம், நாம் நாராயணனுக்கே மேன்மை உண்டாக்கிருக்கோம், நாம் நாராயணன்ட்டு தரிச்சிருக்க முடியாது. எனவே இந்த ஜீவாத்மா நாராயண உடம்பு ஆட்சேபம் எதுவும் இல்லை. அதனால தான் உபரிஷத்து எஸ் ஆத்மா சரீரம்னு சொல்லியிருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் ராமாஜர் முடிஞ்சு போயிட்டு. ஆனால் ப்ராப்ளம் எப்படி வந்ததுன்னு கேட்டால், நாம் நாராயணனுக்கு உடம்புங்கிறது ஓகே, நாமும் ஆத்மா வச்ச நமக்கு உடம்பு இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது? நாம் அறிவுள்ளனா நம்மால் இயக்கப்படுறது நம்ம உடம்பு. நம்மால் இயக்கிறதுனா நம்ம இஷ்டப்படி இயக்க முடியாது. நாராயணன் கொடுத்து கூட அந்த ஃப்ரீடத்து கூட இயக்கணும். நம்ம உடம்பு நாம் இயக்கிறோம், அதுக்கு பகவான் ஹெல்ப் பண்ணால் தான் முடியும். பகவானுடைய கண்ட்ரோலில் தான் நம்ம நாம் இருக்கோம், நம்ம கண்ட்ரோல் நம்ம உடம்பு. ஆகையினால நம்ம உடம்பு நம்மால் தாங்கப்பட்டு நம்மால் இயக்கப்பட்டு நமக்கு சேஷமாய் நம்மை விட்டு தரித்திருக்க முடியாதான் இருக்குது. எனவே நம்ம உடம்பு நமக்கு அறிவில்லாத உடம்பு. நாராயணனுடைய உடம்பு அறிவுள்ள உடம்பும் இருக்குது, அறிவில்லாத உடம்பு. இவ்வளோதான் விஷயம். அறிவில்லாத உடம்பு இதெல்லாம், அறிவுள்ள உடம்பு தான். ஆக நாமும் நாராயணனுடைய உடல், இந்த அறிவில்லாத பொருளும் நாராயணுடைய உடல். உடலுக்கே உடல் இருக்குது, அதற்கு என்ன சொல்லு? உடலுக்கும் உடல் இருக்கு, அறிவுள்ள உடலுக்கும் உடல் இருக்கும், அறிவில்லாத உடலுக்கும் உடல். அதனால் இப்போ நாராயணன் இதெல்லாம் உடல் என கிளாசிஃபிகளும் நாராயணுடைய அறிவு அவனுக்கு உடம்பா இருக்காதுனால்தான் சுவாமி தேசிய பாஷ்யகார இவ்வளோ சாதிச்சது சுருக்கமாக சொல்றேன் பார் அப்படின்னு தடஸ்த லட்சணம் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. உடல் என்றால் என்ன? நாராயணன் அவனுடைய அறிவு நீங்களாக அனைவரும் உடல் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னும் புரியல, இது தெரிஞ்சா கூட தன்னாடி காலக்ஷேபம் சொன்னது ஒன்றும் ஏறலைன்னா ரொம்ப சிம்பிள். நாராயணன் அவனுடைய ஞானம் அறிவு, அது நீங்களாக மீதி எல்லாம் உடலாகவே இருக்கும். யாருக்காவது இருக்கும், நாராயணனுக்காக இருக்கும், இல்லை ஒரு ஜீவாத்மா இருக்கும். கிளியர் ஆகிட்டா இது? எல்லாரும் ஸ்டண்டாக இருந்துவிட்டாரு. மனுஷன் போட்டு உபன்யாசம் பண்ண இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கமே எட்டி பார்க்காத பார்த்து போயிருந்தேன். இல்லை, நல்ல விஷயம், அவசியம் தெரிஞ்சுக்கணும். ராமானுஜருடைய இந்த டெஃபினிஷன் இதுக்கு சுவாமி தேசன் அவ்வளோ பாடுபட்டு நியாய சித்தாந்தத்தில் அவ்வளோ விஸ்தாரமாக எழுதியிருக்கேன். இது தெரிஞ்சிட்டோம்னா எல்லா குழப்பமும் போயிடும். இதே குழப்பமாக இருக்கேன், இதுக்கு மேலே இது இருந்தால் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் சொல்கிறேனே அப்படின்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். வேதத்தில் இந்த பிரபஞ்சமே நாராயணன் சொல்லுவேன், சர்வம் கல்விதம் பிரம்ம, இதெல்லாம் நாராயண பிரம்மன்னு சொல்லிடுச்சு. இதெல்லாம் பிரம்மமாக எப்படி இருக்க முடியும்? எல்லாம் பிரம்மம்னா பிரம்மம் அப்படிங்கிறதும் எல்லாம் ஒன்றுதானா? அதனால சில பேர் சொன்னால் ஆமாம் எல்லாம் ஒன்றுதான் ஐயா, ரெண்டே கிடையாது, அத்வைதம் அபேதம் ஐக்கியம் ஆகும்னு. ஆனால் பிரம்மம் ரொம்ப தூய்மையானது, நாம் ரொம்ப அழுக்காதோம், தூய்மையை அழிச்சு விடுவோம்டா சிக்கலை. எம்பெருமானார் சொன்னார் ரொம்ப சிம்பிள்யா, நாராயணன் ஆத்மா நம்ம உடம்பு, ஆத்மாவையும் உடம்பையும் உலகத்தில் ரெண்டு டிபர்னு தெரிஞ்சவாடும் ஒன்றாவே சொல்லுவோம். எப்படின்னு கேட்டால் அதை வராப்பார் கோவிந்தன் சக்கச்சவையில் இருக்கார் அப்படின்னா கோவிந்தன் சக்கச்சவையில் இருப்பார். ஏன்னா கோவிந்தன் யார்? கோவிந்தனுங்கிற உடம்பு இருக்கிற ஆத்மா, அந்த ஆத்மா சேப்பாக்கிறதுப்பா. ஆத்மாவில் சிவப்பு கிடையாது, கருப்பு கிடையாது, ஆண் கிடையாது, பெண் கிடையாது. அப்புறம் அவர் சகப்பாக இருப்பார்னு சொல்லிட்டு இருந்தான், அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லையா? அவர் சகப்பு உடம்போடு இருக்கார். அந்த உடம்பையும் உடம்பை உடம்பையும் ஒன்றா சொல்கிறாரோ இல்லையோ, அதே மாதிரி உலகம் முழுக்க நாராயணன் உடம்பு, அதெல்லாம் உலகமே நாராயணன். டாக்டர் அடிச்சிட்டாரே இதை பரமனாக வச்சு குழப்பத்தை தெரியும். அத்வைத ஸ்ருதிய இறைவனும் உலகமும் ஒன்றுன்னு சொல்கிறத சங்கரால் சமாளிக்க முடியும், ரெண்டும் ஒன்று தான் விட்டார். தத்துவசி ஸ்வேத கேது, அந்த பரமாத்மா நீதாண்டா ஸ்வேத கேது அப்படின்னு அப்பா பிள்ளைக்கு சொல்லிட்டார். அதனால் நாம தான் பரமாத்மா, பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு கிடையாது, நாமளே பரமாத்மா அப்படின்னா வேதம் சொல்றது ஒரே ஆத்மா தான் அப்படின்னு சொன்னார் சங்கரர். உடனே இதுக்கு எப்படி ஆதாரம் கேட்டால்,